தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஏற்கனவே நான் பேசிய விஷயம்தான், வேலை சார்ந்த நிகழ்வுகளில் சொல்லாமல் கொள்ளாமல் அவர்கள் வேலையை விட்டு நம்மளை நிறுத்தி விடுவது. வேலை செய்த பிறகு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து போக முடியாமல் இருப்போம். 2 நாட்கள் 3 நாட்கள் போக முடியாத போது அந்த 3 நாளுக்குள்ளாக புதிய ஆளை நியமித்து விடுவார்கள். திரும்ப போனால் நீங்கள் ஏற்கனவே போன நாட்களில் கூட சம்பளம் கிடைக்காது. நீ இவ்வளோ தர வேண்டும், நீ இவ்வளோ தப்பு செய்திருக்கிற, அந்த தப்புக்கு இதை சரி பண்ண வேண்டும், எல்லாம் அப்புறம் பார்க்கலாம், நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய இடங்களில் வேலை சார்ந்த நிகழ்வுல பாதிப்பு இருக்கும். அதே போல் தொழில் சார்ந்த முடக்கம், ஒரு பொருளை நம்ம வந்து சப்ளை பண்ணியிருப்போம், அந்த பொருளை கொடுத்தது டெலிவரி ஆகிருக்கும், அந்த டெலிவரியான பொருள் அவர்கிட்ட இருக்காது, அவங்களும் மார்க்கெட்டுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த பொருளை மாற்றி விற்பனை செய்திருப்பார்கள். நீங்கள் வந்து பணம் கேட்கும் பொழுது அங்கே பணம் கிடைக்காது, உங்கள் பொருளில் வந்து கம்ப்ளைண்ட் வந்துருச்சுங்க, இந்த சேல்ஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க, அந்த சேல்ஸ் முடியணும், சேல்ஸ் முடிஞ்சால் உங்களுக்கு பணத்தை தருவோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம், நான் சொல்கிறேன். நான் சரக்கு திருப்பி கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்ககிட்ட சரக்கு இருக்காது. இது வந்து ஒரு ஏமாற்றுத்தனமான ஒரு வேலை. நம்ம உண்மையான கம்ப்ளைண்ட், நம்மளுடைய சரக்குக்கு கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் இருக்காது, ஆனால் அங்கே வந்துடைய அந்த நம்ம இருக்கக்கூடிய தொழிற்சாலை அல்லது இல்லத்தில் இருக்கக்கூடிய வடமேற்கு தவறுகளும் ஆயாதி குழிக்கணக்கில் இருக்கக்கூடிய தவறுகளும் இந்த வேலையை செய்யும். அப்போ ஆயாதி குழிக்கணக்கில் ஒரு இல்லம் என்பது கற்பம் என்கிற ஒரு தங்குதல்ங்கிறது சரியாக இருக்க வேண்டும், வருமான புள்ளிகள் அதிகமாக இருக்க வேண்டும், செலவு புள்ளிகள் குறைவாக இருக்க வேண்டும், ஆதாயத்தின் செலவு என்பது குறைவாக இருக்க வேண்டும். இந்த விஷயங்களோடு நீங்கள் ஒரு இல்லத்தை பொருத்தி பார்த்தால், பொருத்தி அமைத்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களிடமிருந்து விலகிவிடும். அந்த வகையில் இதுபோல் ஒரு பாதிப்பை சந்தித்த ஒரு மனிதர் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாரமங்கலம் பகுதியிலேருந்து என்னை அழைக்கும் பொழுது, அவருக்கு இதை செய்து கொடுக்கும் பொழுது அவருடைய தொழிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு நிலையில் இருக்கிறார். இது சார்ந்த விஷயம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு.